வெல்கம் டு சாந்தாகம். சிக்கன் பண்ண போகிறேங்க, செட்டிநாடு ஸ்டைலில். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, போனோடு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தக்காளி, கறி லீவ்ஸ் இவ்வளோதாங்க எடுத்து வச்சுருக்கேன். இது நான் வீட்லேயே பண்ண பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், செட்டிநாடு கறி பவுடர் எடுத்து பண்ணி வச்சுருக்கேன் வீட்லேயே. இல்லைன்னா நீங்களே சீரக சாம்பார் எல்லாம் கொத்தமல்லி எல்லாம் லைட்டாக வறுத்துட்டு கறி லீவ்ஸ் எல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணி அரைச்சி அப்பையே போட்டுக்கலாம். நான் வீட்லேயே வச்சுருக்கனால அப்படி போட போகிறேன், அவ்வளோதாங்க. பார்க்கலாமா? தேங்காய் சாதம் பண்ணியிருக்கேன், அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மசாலா, அதுக்காக பண்ணுறேன். பாத்திரம் வச்சு கொஞ்சம் இன்னும் ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க, இந்த பவுடர் வீட்டில் இருந்ததுன்னா ஈஸி. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ண தேவையில்லை, டக்குன்னு போட்டு பண்ணிடலாம். கொஞ்சம் சோம்பு போடுறேங்க, இந்த பட்டை மிளகாய் பிச்சு போடுறேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போடுறேன். கறி லீவ்ஸ் போடுறேங்க. அந்த பவுடர்லேயே நிறைய கறி லீவ்ஸ் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பவுடரோடைய. இது வீட்டில் போடுங்க கறி லீவ்ஸு. தேவையான அளவு உப்பு, இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சுங்க, இப்போ தக்காளி போட்டு வதக்க போகிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கவும் களி வச்சுருக்க சிக்கன் போடுறேங்க. சிக்கனை கொஞ்சம் வதக்கிட்டு நான் மசாலா போடுவேன். தண்ணி மஞ்சளில் களி வச்சுருக்கோம், அப்படியே எடுத்து போட வேண்டியதாக. 2-3 தடவை நல்லா கழுவியாச்சு. இது கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் மசாலா பொடி போட்டு வேக வைக்கலாம். சிக்கன் கொஞ்சம் வதங்கிருச்சு, இப்போ 4 ஸ்பூன் ஹோம் மேட் பவுடர் போடுறேன். வாசனையே கம்ம கம்மன் இருக்குங்க பாருங்க, சூப்பர் வாசனைங்க. நிறைய கறி லீவ்ஸ் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் போடுறேன். நான்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சில்லி கொஞ்சம் போடுவேன், பட் பையன் இந்த காரமே அவனுக்கு கரெக்டாக இருக்கனால இதோட வேறு சில்லி எக்ஸ்ட்ராலாம் போடலை, இதோடையே ஸ்டாப் பண்ணிடுவேன்னா இந்த மசாலையே வந்துடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேங்க, கொஞ்சோண்டு போதும், 1/4 கிளாஸ் தண்ணி அவ்வளோதான். இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க பாருங்க, நல்லா கிண்டிருச்சு. இது கொஞ்சம் மசாலா வைக்க போகிறேன் தானே, ஏன்னா தேங்காய் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த மசாலா தொட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு ஏன்னா ப்ரான் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து அப்படியே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். தயிர் பச்சடி இருக்குது, அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சம் முட்டை வேக வச்சுருக்கேன், இதையும் உள்ளே போட்டுற போகிறேன் பசங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. இதே மாதிரி நீங்களும் சிக்கன் பண்ணி பாருங்கோ, செட்டிநாடு சிக்கன் சூப்பராக. இந்த மசாலா பாருங்க, நாயில் நாவில் எச்சு ஊறுது, அவ்வளோ நல்லாயிருக்கு வாசனை கம்ம கம்மன்னு. அது ஃப்ரெஷ்ஷாக பண்ணி போடுறது ஃப்ரெஷ்ஷு தான் இல்லையா, இதுதான் நம்மளுக்கு தெரியுது. ஊர்லேருந்து பண்ணுற குழம்பு பொடியெல்லாம் இங்கே மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது, அது ஒரு பிரச்சனை. அதனால் என்னால் எது முடியுமோ மிக்சியில் அரைக்க முடியுமோ அந்த மசால் மட்டும் வீட்டில் பண்ணி வச்சுப்பேன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.